வெல்கம் டு குற்றால சாரல் இன்வென்ஷன் யூடியூப் சேனல். வாஸ்து பகுதி 18. இந்த பகுதியில் நம்ம வீட்டின் அறைகளோட அமைப்பை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இது நம்ம வீட்டோட பவுண்ட்ரி லைன் வச்சுக்கிடுவோம். ஸோ இந்த பவுண்ட்ரி லைனை 3 பார்ட்டாக பிரிக்கணும். ஓகேவா? கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி 3 பார்ட்டாகவும், வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி 3 பாட்டாகவும் பிரிச்சுக்கிடணும். ஸோ இதில் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு ரூம் அமைப்புகளை வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான காரணத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பஞ்சபூதங்கள் வந்து நம்ம வீட்டில் இருக்குது. ஸோ அதை நம்ம திசைகளின் அடிப்படையில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வடக்கில் வந்து குபேரன் இருக்கிறாரு, தெற்கில் வந்து யமன் இருக்கிறாரு, கிழக்கில் வந்து ஆதித்தன் இருக்கிறாரு, மேற்கில் வருணன் இருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் ஈசான்யம்னு சொல்கிறோம், சிவன் இருக்கிறாரு. ஸோ தென்கிழக்கில் அக்னி இருக்குது, தென்மேற்கில் கன்னி இருக்கிறது, நைருதிங்கிற அரக்கன் இருக்கான். ஸோ வடமேற்கில் வாயு பகவான் இருக்கிறாரு. ஸோ அப்போ நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஆகாயங்கிறது நம்ம நடுமத்தி கட்டம், இதுதான் பிரம்மஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ 5 பூதத்தையும் நம்ம ஒரு வீட்டோட அமைப்பில் கொண்டு வந்து வச்சுருக்குறோம். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம இதில் கொடுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். என்னென்ன அறைகள் மட்டும் எந்தெந்த பொசிஷனில் வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதோடய டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனில் அடுத்தடுத்த பகுதியில் வந்து நான் டீட்டெயில்டாக ஒவ்வொரு அறைகளையும் தெளிவு பண்ணி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஈசான்யம். ஈசான்யம்ங்கிறது சிவபெருமான் இருக்கக்கூடிய பகுதி. ஸோ அவர் வந்து ஒன் ஆஃப் த கடவுள் அப்படிங்கிறதுனால அந்த இடத்த வந்து எப்பவுமே தூய்மையாக வச்சுருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப கடினமான பொருட்களை வந்து அந்த இடத்துல போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலேயே அங்கே ப்ரிஃபர் பண்ணுறது மெயினாக பூஜை அறை தான் சொல்கிறோம். அதுக்கப்புறம் அதில் நீங்கள் பெட்ரூம் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பெட்ரூம் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த பெட்ரூமோட யூசேஜ் வந்து உங்களோட அம்மா அப்பாவுக்கு கொடுக்கணும், இல்லைன்னா தாத்தா பாட்டிக்கு அந்த ரூமோட யூசேஜ் ப்ரிஃபரன்ஸை கொடுக்கணும், சரியா? ஸோ அதுக்கப்புறம் லேசான பொருட்கள் அறை. ரொம்ப கடினமான பொருள் இல்லாத பொருளை வந்து நம்ம அதில் போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதனால் இது ஸ்டோரேஜ் பிளேஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிடக்கூடாது, ஓகேவா? ஸோ அடுத்த இடம் பாருங்கள், கிழக்கு. ஆதித்தன் இருக்கிறாரு. இந்த ஆதித்தன் அவருக்கு வந்து கல்வி ஈடுபாடு, குழந்தைகளோட பிரியம் வந்து அதிகம் அவருக்கு. ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகளோட அறையை வந்து அதில் ப்ரிஃபர் பண்ணலாம் கண்டிப்பாக. ஏன்னா ஆதித்தனுக்கு வந்து குழந்தைகள் மேலே அளவு கடந்த பாசம் கொண்டவர். ஸோ அதே இடத்துல பூஜை அறையும் ப்ரிஃபர் பண்ணலாம், சாப்பாட்டு அறையும் கொடுக்கலாம். ஏன்னா அக்னியை ஒட்டி இருக்கிறதுனால நம்ம சாப்பாட்டு அறை, டைனிங் ஹாலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த திசை பாருங்கள், தென்கிழக்கு அக்னி. ஸோ அக்னி பகவான் இருக்கிறாரு. ஸோ அக்னி பகவான் வந்து நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அக்னி வந்து தனக்குள் வரக்கூடிய அனைத்தையும் தூய்மைப்படுத்த வல்லது அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுதா? ஸோ அதாவது அக்னிக்குள்ளே ஒருத்தர் பிரவேசிக்கிறாங்கன்னா அவங்கள வந்து தூய்மை வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம ராமர் வந்து சீதையை சந்தேகப்படும் போது அக்னி பிரவேசம் பண்ணிட்டு வருவாங்க சீதை. ஸோ அப்படி அக்னி பிரவேசம் பண்ணுறதுனால என்ன நடக்குது பார்த்திங்கன்னா, ஸோ அவங்க வந்து தூய்மை ஆகிடுறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. ஸோ அதனால் அந்த அக்னி பகவான் வந்து கொடுக்குற பலன் வந்து கட் அண்ட் ரைட்டாக இருக்கும். அதாவது அதில் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பலன்களை வந்து அவர் கொடுக்கக்கூடியவர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சமையல் அறை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம், ஏன்னா நெருப்பு உள்ள பகுதிங்கிறதுனால சாப்பாட்டு அறையும் நம்ம வைத்து கொள்ளலாம். அதனால் அக்னி முக்கு மட்டும் அலட்சியம் பண்ணி எதுவும் தவறான ரூமை வந்து வச்சிட வேண்டாம். அதே மாதிரி பணப்பெட்டி எதையும் கொண்டு அக்னி முக்கில் கொண்டு போய் வச்சிட வேண்டாம். ஸோ அப்படிலாம் வச்சிங்கன்னா பணத்தையே அக்னி எரிச்சிரும்,
செல்வ வளத்தையே குறைச்சிரும் அப்படின்லாம் நிறைய பிரச்சனைகளை வந்து சொல்லியிருக்கிறாங்க சாஸ்திரத்தில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த திசைக்கு வருவோம். தெற்கு யமன் இருக்கிறாரு, ஸோ நீதிமான் இல்லையா. ஸோ அவரோட இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரும் பண்ணிக்கலாம், ஏன்னா கண்ணியை ஒட்டின பகுதியாக இருக்கிறதுனால ஸ்டோர் ரூமை வந்து பயன்படுத்திக்கிடலாம். ஸோ படுக்கை அறையாக யூஸ் பண்ணிக்கிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கழிவறை யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி மூணு அறைகளும் வந்து நம்ம தெற்கு பகுதியில் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம பார்க்கக்கூடிய அறை வந்து கன்னிமுக்கு சார்ந்தது. இந்த கன்னிமுக்கில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் போடுறாங்க இப்போ மாடர்ன் டெக்னாலஜியில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதான் படுக்கை அறை, மாஸ்டர் பெட்ரூம், அதுக்கப்புறம் ஸ்டோர் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள் பொக்கிஷ அறை, நம்ம ஸ்டோரேஜ் நகைகள் ஸ்டோரேஜ் பணத்தை வைக்கக்கூடிய பொக்கிஷ ஸ்டோரேஜ் லாக்கர்னுலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த லாக்கர் எல்லாமே நம்ம கன்னிமுக்கில் வைக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடின பொருட்கள், ரொம்ப கணம் கூண்ண பொருட்களெல்லாம் இங்கே வந்து இந்த அக்னிமுக்கில் வந்து பிளேஸ் பண்ணிக்கிடலாம். ஓகேவா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வருணன் இருக்கக்கூடிய மேற்கு திசையில். சேமஸ் படுக்கை அறையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம், பூஜை அறையாக யூஸ் பண்ணிக்கிடலாம், டாய்லெட் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம், ஏன்னா வாஸ்து ஒட்டின பகுதியாக இருக்கிறதுனால டாய்லெட்டும் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள் வடமேற்கு வாயு பகவான் இருக்கிற திசை. இந்த பெட்ரூமை வந்து ரொம்ப நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா வாயு பகவான் வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டார், அங்கே எங்கேன்னு ஓடிக்கிட்டு இருப்பார் இல்லையா. காற்றுங்கிறது அங்கே எங்கேயும் ஓடிக்கிட்டு தானே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பெட்ரூம் போட்டிங்க, அதில் வந்து ஒருத்தர் தங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இடத்துல நிலையாக இருக்க மாட்டார், ஓடிக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த ரீசனுக்காகவே அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும், வரக்கூடிய பெருந்தினர்களுக்கு வந்து அந்த இடத்துல பெட்ரூம் போட்டு கொடுக்கணும். ஸோ அவங்க வந்து பெர்மனெண்ட்டாக இருக்க போகிறதில்ல, தங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க இல்லையா. ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதனால் மெயினாக விருந்தினர்கள் அறை வந்து அதில் கொடுப்பாங்க. வாயுமுக்குங்கிறதுனால கழிவறை கொடுக்கலாம். சமையலறை வந்து அக்னியில் ஒரு 98% வைக்க முடியாதுங்கிற பட்சத்தில் மட்டும் வாயுமுக்கில் வைங்க, இல்லைன்னா தயவு செய்து வைக்க வேண்டாம். ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா குபேரன், ஸோ பணத்தை வாரி வழங்குகிற கடவுள். ஸோ அவர் இருக்கிற திசையில் வந்து பொக்கிஷ அறை வைக்கலாம். ஸோ குழந்தைகள் அறையும் வைக்கலாம், ஸோ குழந்தைகள் மீது ஈடுபாடு கொண்டவர் தான், அதனால் அவங்க படிக்கக்கூடிய அறைகள் வைக்கலாம். ஸோ அவங்களுக்கு படிப்பறிவு எல்லாம் மேம்படும், அதனால் குபேரன் உள்ள இடத்துல குழந்தைகளுக்குள்ள அறையும் படிக்கக்கூடிய ஸ்டடிஸ் ரூமும் எல்லாம் வைக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம சுற்றி உள்ள அறைகளை எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நடுமத்தியில் இருக்கிறது பிரம்மஸ்தானம் சரியா. இந்த பிரம்மஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அறைகள் மோஸ்ட்லி படுக்கறை அந்த மாதிரி எந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான அறையை வந்து அதில் நியமிக்கக்கூடாது, காலியாக வச்சுக்கிடணும். அந்த இடத்துல வந்து எந்த ஒரு அடைப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ காலி இடமாக பொது உபயோகம் உள்ள இடமாக இருக்கணும். அது நடுமத்தி ஹாலாக வந்தால் ரொம்ப நல்லது உங்களுக்கு. அதே மாதிரி அந்த இடத்துல ஹால் வைக்க முடியலைங்கிற பட்சத்தில் ஒரு பூஜை அறை ஒரு ரூமாவது எல்லோரும் புழங்குற அளவுக்கு அதில் வைக்கலாம். ஓகேவா. ஸோ இது வந்து நம்ம வீட்டோட அறைகளோட அமைப்பு. ஸோ இந்த அறைகள் வந்து எப்படியெல்லாம் இருக்கணும், என்ன சைஸில் இருக்கணும், அதோட அந்த அறைகளில் என்னென்ன பொருட்கள் எந்தெந்த திசையில் வைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய பகுதிகளில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இந்த எந்த அறைகளெல்லாம் எந்தெந்த கடவுள்களில் இருக்கிற இடத்துல நியமிக்கணுங்கிறது நம்ம பார்த்துட்டோம். ஸோ மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். இந்த வீடியோலாம் பிடித்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பிடித்திருந்தால் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.